ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணாணி கண்ணி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களோட ஸ்கின்னை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் லஞ்ச் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம், அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் போல் சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 ஸ்பூன் போல் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைஸ் அளவு நான் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கிறேன். இது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி, கண் பார்வை திறன், முக்கியமாக ஸ்கின் க்ளோவிங்காக இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப உதவியாக இருக்கும். இதோட தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவு சீரகம், 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 சின்னப்பல் பூண்டு, 1 சின்னப்பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கலாம். 1 வயது கம்ப்ளீட்டான குழந்தையாக இருந்தால் மட்டும் இதில் 1 பிஞ்சில் உப்பு சேர்த்துட்டு இந்த குக்கரை மிதமான சூட்டில் 4 to 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். இது நல்லா குழைவாக வந்துருச்சு. இதை அப்படியே மிக்சியில் அரைச்சி கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மசிச்சு, இந்த மாதிரி மாஷர் வச்சு மசிச்சு குழந்தைக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க அப்படியே முழுங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட பழகுவாங்க. இந்த உணவை 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து தாராளமாக காலை உணவாகவோ, இல்லை மதிய உணவாகவோ, இல்லை இரவு உணவாகவோ தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் குழந்தைக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். முக்கியமாக டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.